ஓய்வு பெற்ற நீதியரசுடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த கமிஷன் ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதாவது திரும்ப சசிகலா மற்ற சிலர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு அவருடைய அப்சர்வேஷன். ஸோ இது வந்து ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையும் கூட. ஆனால் படிக்கட்டின பொய்யை இன்றைக்கி வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் வந்து கமிஷன் கூடும்போது போய் சொல்லியிருக்கலாம்ல ஒரு பாயிண்ட்டு. கமிஷன் வந்து இவங்க ஜெயிலேருந்து வெளில வந்த பிறகு கமிஷன் வந்து ஹியரிங் வச்சுது, அப்போ போய் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ சொல்ல ஒன்று. சரி, ரெண்டாவது உயர்த்துங்க நீங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமசாமியுடைய கமிஷனில் இதை மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட்டு தெளிவாகவே இருக்குது. என்ன இருக்குது? அதாவது 25/11/2016 அந்த தேதியில் அம்மா திருமதி சசிகலா, அதேபோல் அமெரிக்காவிலிருந்து வந்த மருத்துவர், அதே போன்று இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ மருத்துவமனையுடைய மருத்துவர், அதுக்கு முன்னாடி சிஏஜி அதாவது கார்டியோ ஆன்ஜியோகிராம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அந்த டிஸ்கஷனை பேஸ் பண்ணி அம்மா கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி கார்டியோ ஆன்ஜிகிராம் பண்ணலான்ட்டு. அம்மாவும் ஒத்துக்கிறாங்க, இது கமிஷன்லேயே இருக்குது, அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அம்மா வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி அம்மாவே ஒத்துக்கும்போது அப்போ வந்து ஏன் அதை பண்ணல ஆப்ரேஷன், ஏன் வந்து வெளிநாடு கொண்டு போகல? அதுதான் இப்போ வந்து கேள்வி. அது வந்து கமிஷன் ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்கேன், அம்மா கன்சன்டட் அதாவது அவங்களோட ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்கிறத மறைச்சி வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. நாலு பேர் இருந்தாங்க அன்னைக்கு மாலையே பண்ணியிருக்கணும். அன்னைக்கு மாலையே காலில் வந்து வெளியில் வந்து அம்மா வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது வெளியில் டிஸ்கஷன் நடந்து அதன் பிறகு அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அம்மாவும் ஒத்துக்கின ஒரு விஷயத்த எதுக்கு அன்றைக்கி மாலையிலே பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்கு ஏன் பண்ணல? சிஏஜி பண்ணியிருந்தா கண்டிப்பாக அம்மா வந்து இந்நேரம் வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி மீண்டும் வந்து 2021 ஆட்சியை பிடிச்சி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்திருக்கும். ஆனால் காரணம் என்ன? அந்த 14 அதுக்கு பிறகு வந்து ஒரு அந்த 25/11/2016 பிறகு அடுத்தபடி அவங்களுடைய மரணம் தான் அது. ஏன்னா அந்த மரணத்துக்கு காரணமானவர்களும் தண்டிக்கப்படணும். இதுதான் வந்து எங்களுடைய ஒரே நாங்கள் எதிர்பார்க்கின்ற நீதி. அதனால் வந்து அம்மாவுடைய அந்த ஆத்மா வந்து சும்மா விடாது, அவங்கள தூங்க விடாமல் பண்ணணும் நிச்சயமாக. ஓகே.